ஜயா தொலைக்காட்சி அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரெண்டு இளைஞர்கள் பேசிக்கிட்டு போகிறத ஒரு நாள் கேட்டேன். என்னடா அவள் கண்ணாப்பின்னு திட்டிவிட்டாளேன்னு ஒருத்தர் சொல்கிறான். யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போயிருக்கான், திட்டிருக்காப்ப என்னடா அவள் அப்படி திட்டிவிட்டாளேன்னு அதுக்கு அவன் சொன்னான், இல்லை டேக் இட் ஈஸிப்பா அப்படின்னான். டேக் இட் ஈஸி பாலிசின்னு இப்போ ஒரு பாலிசி இருக்குது. அதாவது எது நடந்தாலும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அதுக்கு வந்து கடுமையாக ஏதாவது பேசுகிறாங்கன்னா உடனே என்ன பண்ணணும், அதுக்கு வருத்தப்படணும், அல்லது நம்ம தப்பாக நடந்துட்டோமேன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா, அதுதானே முறை. அப்படி இல்லை, சரதான் போனுட்டு உதறி தள்ளிட்டு போ அப்படிங்கிறத டேக் இட் பாலிசின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த பொருளில் இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதுபோல் மனைவி வாய்க்க மாட்டாங்க. மனைவி திருமணத்துக்கு முந்தி எப்படிப்பட்ட கணவன் தனக்கு கிடைக்கணும்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி கிடைக்காது. கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கும். அதையும் வைத்து வாழ கற்றுக்கொள்வதற்கு பாருங்கள், அதுதான் டேக் இட் ஈஸி பாலிசி. என்னைக்கும் கோபமாக பேசாத மனைவி அன்னைக்கு கோபமாக பேசிட்டா, அதுக்காக வருத்தப்பட்டு நீயும் கடுமையாக பேசாதே, டேக் இட் ஈஸி, ஏதோ ஒரு வருத்தத்தில் பேசுகிறான், விடு போ அப்படின்ட்டு போகிறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், அதுதான் டேக் இட் ஈஸியே தவிர தப்பு பண்ணிவிட்டால் திட்டினாக்கா அதுக்கு டேக் இட் ஈஸின்னு சொல்கிறதெல்லாம் முறைகேடான விஷயங்கள். ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு நான் போய் வாழ்த்தணும், அந்த பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்தணும். நீங்கள் வந்தது பொண்ணு மாப்பிள்ளையே கொஞ்சம் வாழ்த்திட்டு போங்க ஐயான்னு தான் பத்திரிகை கொடுக்குற போதே அவர் சொன்னார். சரின்னு தான் நான் போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். புறப்புற போது நேரமாயிட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த காலம், போகணும். சரி இனிமேல் முடியாது, மாலையில் பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க போய் பார்த்து அவங்கள வாழ்த்திட்டு வந்துடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மாலையில் பள்ளி முடிஞ்சதுக்கு பிறகு போய் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துவோம்னு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனேன். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அங்கே தானே இருப்பாங்க அப்படின்ட்டு நான் போன நேரத்துக்கு பொண்ணும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லை, ரெண்டு பேரும் இல்லை. பொண்ணோட அப்பா இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். அன்றைக்கி போவாங்களே கோயிலுக்கெல்லாம் போவாங்களேன்னுட்டு கேட்டேன். பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லையா ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னார். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன கல்யாணம் ஆகி இன்றைக்கேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் ஒரு மத்தியானத்துக்கு மேலேயாவது போங்கப்பான்னு சொல்லி மேட்னிக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. இதை கேட்டு எனக்கு ஆச்சரியம், அன்றைக்கே சினிமாவுக்கு போகக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகி பேசி பழகிறதுக்கே 10 நாள் 8 நாள் ஆகும், கூச்சமாக இருப்பாங்க ரெண்டு பேரும், அப்படிலாம் நான் பார்த்துருக்கோம் முந்தி. இப்போ அப்படி இல்லை, அன்றைக்கே சினிமாவுக்கு போகிறாங்க. இப்போ பெரியவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையா, அப்படி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். டேக் இட் ஈஸி, அதை எளிமையாக எடுத்துங்க. இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே. இப்போ இன்றைக்கே சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னா இன்றைக்கேவா போனாங்கன்னா, இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு சொன்னேன், போயிருக்காங்க. சரதான் போல் சின்ன பெருசுகள், மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகட்டும்னு நான் நினச்சேன். பக்கத்தில் ஒரு கேள்வி நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 75-80 வயசு இருக்கும், நின்றுக்கிட்டு இருந்தது, வாயை பொத்திக்கிட்டு அட ஆண்டவனேன்னு. நான் சொன்னேன், நீ ஏமா ஆண்டவனை கூப்பிட்ற,
சின்னஞ்சரிசுகள் அது கோயிலுக்கு போகுது அல்லது சினிமாவுக்கு போகுது. நாளைக்கு கோயிலுக்கு போவுங்க, இப்போ சினிமாவுக்கு போகிறவங்க போட்டுமே உனக்கு என்னான்னு. ஆ, அதுக்கு இல்லை தம்பி, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில். எப்போ அதுக்கு கல்யாணம் ஆனது? ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் ஆகிருக்கும், 70 வருஷம் கூட ஆகிருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கே 3 வருஷம் ஆயிட்டு, அதுக்கு இடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு சொல்லி எனக்கா சிரிப்பு தாங்கலை. நான் பக்கத்தில் உள்ள ஒரு பையன்கிட்ட சொன்னேன், பரவாயில்லை, இந்த அம்மா மூஞ்சி பார்க்காமலே 2 பிள்ளைய பெற்றிருக்குது, பார்த்துருந்தா இன்னும் எத்தனை பிறந்திருக்கும்னு சொன்னேன். அந்த பையன் சொன்னான், ஒன்றும் பிறந்திருக்காதுன்னா என்னை முக அமைப்பு அப்படின்னுட்டான். அவன் சரிதான் போடா அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேங்க, இப்படி இருக்கும், மாறுதல் வருது, அந்த மாறுதலை நாம் ஜீரணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். நான் கிராப் ஓட்டிகிட்டு போனபோது எங்கள் அப்பா என்கிட்ட சண்டை போட்டாருங்க, குடுமி வச்சுக்கணுங்கிறார். அவர் குடுமி வச்சுருந்தார், என்னையும் குடுமி வச்சுக்கணுங்கிறார், முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தார். நான் ஒரு நாள் வெட்டிக்கிட்டு போயிட்டேன், இவன் உருப்பிட மாட்டான், எப்போ கிராப் வச்சானோ இவன் உருப்பிட மாட்டான்னு சொன்னான். என்ன இது, ஏதோ ஒரு மாறுதல், கால மாறுதல். நம்ம காலத்தில் நம்ம குடும்பி வச்சுருந்தோம், இப்போ இவன் இப்படி வச்சுக்கிறான், வச்சுட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் வரணும். நான் பார்க்குறேன் என் பையன் என்ன பண்ணுறான், ஹிப்பி கிராப் வச்சுக்கிட்டு வர்றான், அப்படி ஒன்று தொங்க விட்ருக்கான், இப்படி ஒன்று தொங்க விட்ருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது, டேக் இட் ஈஸி, எளிமையாக எடுத்துக்கோ, அப்படி எடுத்துக்கிட்டுதானே போகணும். என்கிட்ட ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன செய்வான், வீட்டுக்கு வந்தான்னா எதையாவது பார்ப்பாங்க. இப்போ கொல்லப்பக்கம் போகிறோம், வாழை மரத்தை பார்ப்பான், வாழைத்தாறு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா, ஏ அப்பா ஒரு ஆள் உயரம் இருக்குதே, 500 காய் இருக்கும் போல இருக்கே, அவ்வளோதான் வந்துச்சு. மறுநாள் பார்க்குறேன் மரமே விழுந்துருச்சு. என்னடான்னா, பய பார்த்து ஒன்று சொன்னான்னா அவன் மனசை வச்சான்னா அப்படி நடக்கும். என் மனைவி சொன்னான், அவரெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அதெல்லாம் காட்டாதீங்க, அன்றைக்கி இப்படி தான் நம்ம பிள்ளைய பார்த்துப்பிட்டு சொன்னார், பய துருதுருன்னு இருக்கானேன்னு சொல்லி வாய் மூடல, பய காலை உடைச்சிக்கிட்டு வந்துட்டான். அந்த ஆள் வேணாங்க, எங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர் சொன்னார், வயலில் களை மண்டி கிடக்குதுங்க, களை எடுக்கிற செலவை விட உழுதுட்டு மறுபடியும் விதைச்சிட்டு போயிடலாம் போல இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க. நீ ஒன்றும் பண்ணிடாத, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், நான் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன்னா இவன் பார்த்து சொன்னான்னா எதுவும் நடக்கவே, களை எடுக்க வேண்டிய வேலை இல்லை, இவன் வாயால் சொன்னால் இவ்வளவு களை இருக்கேம்பா, களை தொலைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனை அழைச்சிட்டு போனேன். எதுக்கு கூப்பிட்றேன்னா, சும்மா சுற்றி பார்க்கலாம் வாடா அப்படின்னா போனேன். எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தான், வயலெல்லாம் பார்த்தான். என்ன சொல்கிற நீ அப்படின்னா, களை ரொம்ப மண்டி கிடக்குது, உன் வாயால் ஒரு வார்த்தை சொல்ல நடக்குமே, அதுக்காக தான் சொன்னேன். என்ன அதுக்கு, அவன் சொன்னான், இவ்வளவு களைக்கு இடையில் பயிர் கொஞ்சம் இருக்கேன்னா, இருந்த பயிர் அவுட்டு. நம்ம மனசு அப்படி. இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் எதுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நண்பன் நமக்கு வாச்சிருக்கான், அதுக்காக அவனை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட முடியல. இல்லை, அவனோடையும் பழகிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி பழகக்கூடிய குணம் இருந்தால், இதுதான் எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளுகிற பண்பு. அந்த பண்பு நம்மிடம் இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.